அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஆவணி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி மற்ற பஞ்சமியை விட சிறப்பானது, அற்புதமானது, ரொம்ப முக்கியமானது. ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாளோட வாகனமான கருடனுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னா அது இந்த பஞ்சமி தான். இந்த பஞ்சமியில் நம்ம கருடனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் திருமணம் ஆகாதவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ அதையெல்லாம் வேண்டி நம்ம கருடனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் வணங்கும் பொழுது நல்ல பலசாலியான, தைரியம் உள்ள குழந்தைகள் பிறப்பார்கள். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பயம், எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கும். இன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே நம் வீட்டில் நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன தீபம்னா நவதானிய தீபம். ஏன்னா விவசாயம் செழித்து வளரணும்னா வராகி அன்னையோட அருள் நிச்சயம் தேவை. அதனால் இன்னைக்கு யாரெல்லாம் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அதை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் நீங்கள் இந்த நவதானியத்தை சின்னதாக ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள்லாம் இருக்குதோ அதை வந்து வச்சிடுங்க. 1-9 தானியங்கள் வைக்கலாம், இல்லைனா 7 இல்லைனா 5, அதை மாதிரி தானியங்களை வச்சு எழுத்துங்க. நான் வந்து 5 தானியங்கள் வச்சுருக்கிறேன். இதற்கு மேலே சின்னதாக ஒரு அகல் விளக்கு, நல்லெண்ணெய் விட்டு ஒரு திரி போட்டு ஏற்றி, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மந்திரத்தை, இது வந்து வராகியின் காரிய சித்தி மூல மந்திரம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நேற்றே நான் வந்து அந்த பதிவில் வந்து நான் கொடுத்துருந்தேன், ஆனால் நிறைய பேர் அந்த மந்திரத்தை பார்க்கல. ஏன் அப்படின்னா அதை நான் பதிவோட கடைசியில் கொடுத்துட்டேன், நிறைய பேர் அதை பார்க்காமல விட்டுட்டீங்க. இன்னைக்கு அந்த மந்திரத்தை எல்லாருமே, உங்கள் வீட்டில் சிலை இருக்குதோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தூங்கிறதுக்கு முன்பு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 5 முறை உள்ளம் உருகி நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்குது. ஜான் ஏறனா முழம் சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 அடி எடுத்து வச்சோன்னா திரும்ப 2 அடி பின்னாடி வந்துடுற மாதிரி நிறைய காரியங்களுக்கு தடை இருக்கும். அது வேலை விஷயமாகட்டும், குடும்ப முன்னேற்றமாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், அல்லது குழந்தை பேராகட்டும், வெளிநாட்டு வேலைக்கு அப்புறம் வழக்குகளில் சிக்கியிருக்கிறவங்க, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அதை மாதிரி மனநலம் குன்றி இருக்கிறவங்க அப்படின்னு எந்த வித சிக்கல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை இன்று நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே இந்த மந்திரம் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். தெரியாதவர்கள் இந்த மந்திரத்தை வாராகி அன்னைக்கு உரிய இந்த வளர்பிறை பஞ்சமியில் நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது பல முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். எதுவுமே மேஜிக் மாதிரி ஒரே நாளில் நடந்துடாதுங்க. பொறுமை அப்படிங்கிறது அவசியம். எனக்கு எதுவுமே நடக்கலை, நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. நீங்கள் நம்பிக்கையோட பொறுமையோட நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டினை மேற்கொண்டுட்டு வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய வழிபாட்டுக்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை மாதிரி வந்து கிடைக்காமலே போகாது. அதனால் நீங்கள் மனசை விடாமல் நீங்கள் வந்து வராகி எண்ணெயை வழிபாடு செய்யுங்க. அதுவும் பஞ்சமியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தீபத்தை மட்டும் ஏற்றுங்க, நவதானிய தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு இந்த வராகி அன்னைக்குரிய இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை நான் வந்து பல பதிவுகளில் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஒவ்வொரு பஞ்சமியிலையும் வளர்பிறை பஞ்சமிக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதுங்க. அதை மாதிரி தேய்பிறை பஞ்சமியில் உங்களுக்கு என்ன உங்கள் வாழ்க்கையில் விட்டு தேய்ந்து போகணுமோ அதை எழுதி ஒரு மாலையாக கட்டி அம்மன் பாதத்தில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி அதையும் செய்யலாம், நேரம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் செய்யுங்க. படம் சிலை இல்லாதவர்கள் நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்திலே இந்த மாலையாக வந்து கட்டலாம். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நான் ஒவ்வொரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறேன். இதை நம்ம கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். இந்த மாலையெல்லாம் கட்டி நூல் தீர்ந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை கால்படாத இடத்துல போட்டுடலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பூஜை ரூமில் போய் இந்த மாலையை பார்க்கும்பொழுது அந்த விஷயம் எப்படியாவது நடந்துடணும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறீங்கல்ல, அதுவே அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுத்துரும்.
அதனால் இன்னைக்கு யாருமே தவற விடாதீங்க, உங்களால் முடிந்த வழிபாட்டினை செய்யுங்க. அப்படி எதுவும் முடியலையா, இந்த மந்திரத்தை மட்டும் 5 முறை உச்சரிங்க. 1 டம்ளர் பால் இன்னைக்கு வைங்க, நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நீங்கள் அம்மன் அம்பாளுக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பானகம், சர்க்கரை வள்ளி கிழங்கு இல்லை பழம் ஏதாவது வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சர்வ சித்திகளும் செல்வமும் பெற இந்த வளர்பிறை பஞ்சமியில இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சகலமும் கிடைத்து தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீ பஞ்சமி சர்வசித்தி மாதா மமக்ரகமே தனசம்ருத்தி தேகி தேகி நம. ஸ்ரீ பஞ்சமி சர்வசித்தி மாதா மமக்ரகமே தனசம்ருத்தி தேகி தேகி நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க உள்ளம் உருகி முழு நம்பிக்கையோட வராகி அன்னை கிட்ட சரணாகதி அடைந்து உச்சரிங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுற எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது பிறக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேரோட வாழ்க்கையில வராகி அன்னை அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. தினம்தோறுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மனம் தளராமல் இந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்க தூங்க போறதுக்குள்ளார 5 முறை உச்சரிச்சிடுங்க. நம்முடைய கோரிக்கைய இப்படி மாலை கட்டி போடுறது எப்படி அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இப்ப நான் வந்து ஒரு டெமோ மாதிரி கொடுத்துடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இத மாதிரி ஒரு சின்ன பேப்பர்ல, கோடு போட்ட பேப்பரோ கோடு போடாத பேப்பரோ, அதை வந்து சாதாரண பேனாவால நீங்க எழுதுங்க. இப்ப திருமணம் கை கூடணும் அப்படின்னா திருமணம் அப்படின்னு எழுதுங்க. நல்ல வேலை வேண்டும் அப்படின்னா நல்ல வேலை, அரசாங்க வேலை, அத மாதிரி வந்து குழந்தை பேரு, வழக்குல வெற்றி, அடகுல இருக்கக்கூடிய நகை வந்து திரும்ப கைக்கு வரணும், பிறருக்கு கொடுத்த பணம் வந்து திரும்ப வரணும், பணம் வர வேண்டும் அப்படின்னு எழுதி நீங்க ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் நீங்க வராகி அன்னையை வழிபடுறீங்களோ இத மாதிரி சிறப்பான பஞ்சமி நாட்கள், அஷ்டமி நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள்ல 9 மணிக்கு மேல நீங்க இத மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. 1 நாளைக்கு 1 பேப்பர் எழுதுனா போதும். அதை வந்து நீங்கள் நல்லா இப்படி நம்ம இப்போ சுருட்டி கட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் இதை மாதிரி இப்படி மடிச்சிடுங்க. இப்படி சின்னதாக மடிச்சுட்டு அதை வந்து நீங்கள் பூ கட்டுற மாதிரி இதை மாதிரி நீங்கள் கட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம 1-1 இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை மாதிரி கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த நூல் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த நூலோட வந்து நீங்கள் படம் சிலை இருந்தால் அதன் அருகில் வைங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ அதற்கு பக்கத்தில் நீங்கள் வச்சிடுங்க. சுத்தம் பண்ணும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு கீழெல்லாம் தொடச்சிட்டு திரும்பவும் அதுக்கு பக்கத்திலே இந்த நூலை வச்சுக்கோங்க. அடுத்த முறை எழுதும்போது இதை மாதிரி இன்னொன்று எழுதி நூலாக கட்டுங்க. இது முழுவதும் தீர்ந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில், அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா அவங்க பாதத்தில் போய் இதை நீங்கள் வச்சிடலாம். எதுவுமே இல்லை, வேறு வழி இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கால்படாத இடத்துல இதை போட்டுடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. அந்த மந்திரத்தை 5 முறை நீங்கள் தூங்குறதுக்கு முன்பு சொல்லுங்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே அதை வந்து உச்சரிக்கலாம். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.